ஏலியன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷராசினா மேஷராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரப்படிச்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி ஜூன் மாத பலன்கள். விருச்சிகம் இந்த ராசி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறதும் அதை ஃபேஸ் பண்ணுறதும் அந்த சேலஞ்சை முறியடிக்கிறதும் அடிப்படையாக அந்த ராசிக்கே ஒரு பலன் உண்டு. இப்போ ஜூன் மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்குது? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த மாதம் 4ஆம் இடத்துல கும்பமில் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் ஹோல்ட் ஆகிறார். ஸோ இந்த செவ்வாயுடைய பார்வை எங்கே இருக்கும்? 10, 11 செவ்வாய் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கரியர் ஃபோக்கஸ், அவங்களுடைய கெயின் ப்ராஃபிட் ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதம் முழுக்க மைண்ட் செட் முதல்ல நம்ம 18th of June வரைக்கும் வச்சுக்குவோம். ஏன்னா 18ஆம் தேதி இந்த செவ்வாய் டிரான்சிட் ஆகுது, 5ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போது 11, 12ஆம் இடத்துல அதோடைய பார்வையை பதிக்கும். இன்னொன்று செவ்வாய்க்கு 4ஆம் பார்வையும் உண்டு. இப்போ 4ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, 4, 5, 6, 7 செவன்த் ஹவுஸ்லேயும் அந்த பார்வையை பதிக்கும். ஸோ இந்த மாதம் முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, கரியர் அண்ட் ப்ராஃபிட், கரியர் அண்ட் கெயின், எப்படி பணம் பண்ணலாம், எப்படி வேலையில் நம்ம ஸ்திரத்தன்மையை நம்ம ஹோல்ட் பண்ணலாம், எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு கூட்டாளியை சேர்ப்போமா, தனியாக பண்ணுவோமா, என்ன மாதிரி முடிவுகள் எடுப்போம், இல்லை ஃப்யூச்சரில் இதை தள்ளி போடுவோமா, இது மாதிரி சிந்தனைகள் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க இருக்கும். இது உங்களுடைய மைண்ட் செட். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி விற்கிறது, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுற ஒரு பிளான், வீடு ரெனிவேஷன், இதெல்லாம் கூட ஒரு பிளானாக வரும். இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டு. மருத்துவ செலவு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது ஹெல்த் சரியில்லைன்னா அதை எப்படி க்யூர் பண்ணலாம், எப்படி குணப்படுத்தலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் தான் ஃபுல்லாக போகும். மற்ற பிளானஸ்லாம் என்ன செயல் பண்ண போகுது? 7ல் சுக்கிரனும் சூரியனும் இருக்குது. மந்தோடைய பிகினிங்கில் இதில் சுக்கிரன் வக்ரம், சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன். கரியர், அதாவது உங்களுடைய விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் பிளானட் சூரியன் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு. 7 கூடையும் 10 கூடையும் இணைவு நல்ல விஷயம்தான். அப்போ உங்களுக்கு ஜாப், கரியர் இது ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சூரியன் ஃபேவர் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். அதே 14th of June சூரியன் புதனை ஷிஃப்ட் பண்ணிக்கும், அதாவது புதனோடு சேர்ந்துடும். இப்போ சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துலலாம் சில சிக்கல்கள் வருது. சூரியன் உங்களுடைய ராசி விருச்சிகம் அல்லது உங்களுடைய லக்னம் விருச்சிகமாக இருந்ததுன்னா அங்கேருந்து அது 8ஆம் இடத்துல சூரியன் போகும்பொழுது அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் கரியர் ரிலேட்டாக வரத்துக்கு சான்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த சூரியன் இருக்கிற வீட்டுக்கு சனி 8ஆம் இடத்துல சந்திக்கும், செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு இந்த சனி 12ஆம் இடத்துல சந்திக்கும். இதுதான் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். விருச்சிகமை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக ஒரு சைடு இருந்தாலும் கூட நெகட்டிவாக என்ன நடக்குதுன்னா, சூரியனுக்கு சனி 8ல் சந்திக்கும் பொழுது உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக இந்த செகண்ட் ஆஃப் ஜூனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது இப்படியே தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. சூரியன் சனி இதே மாதிரி அந்த 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் ஜனன காலத்தில் அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா, அதில் சூரிய தசை, சூரிய புத்தி, சனி தசை, சனி புக்தி நடந்ததுன்னா இந்த பிரச்சனைகளை கொடுக்கும். lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட ராசி சக்கரத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போது மற்ற பிளானட்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? புதன் 8ல் 8ஆம் இடம், அதாவது 8 கூடையும் 8ஆம் இடத்துல, இதை விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். பட் ராகுவோடு சேர்ந்துருக்கு ஆல்ரெடி. ராகு 8, கேது 2. குடும்ப வாழ்க்கை, குடும்பஸ்தானம், தனஸ்தானம், அந்த இடத்துல 8ஆம் இடம் கிட்டத்தட்ட விருச்சிகத்துக்கு எல்லா பக்கம் ஒரு அடி விழுற மாதிரி தான் இருக்குது. செவ்வாயுடைய ஃபுல் ஃபோக்கஸ், அதாவது உங்களோட மைண்ட் செட்டுடைய ஃபுல் ஃபோக்கஸ் கரியர், ஃப்யூச்சர், லா, ப்ராஃபிட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ல் போனோடனே அது ஒரு பிரச்சனை கொடுக்குறது. ராகு ஆல்ரெடி 8th house, சனி வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வருது, கேது 2ல், குரு வக்ரமாய் நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல. இப்போ விருச்சிகமுக்கு குருவுடைய சப்போர்ட்டும் இங்கே வீக்காக இருக்குது. அப்போது இந்த மாதம் எப்படி தான் போக போகுது? ஐடியாஸ் நல்லா இருக்குது, செயல்கள் ஆக்ஷனில் பலன்கள் இல்லை, கையில் பணம் இருக்காது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கையில் பணம் இருக்காது. 8ல் புதன் 8ல் ராகு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வரும். சில பேர் இந்த வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறது, பேங்க் லோன் எடுப்பாங்க, இல்லைனா இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் வாங்குவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டு, அது கொஞ்சம் ஜெல் ஃப்ளெட்ச் பண்ணிக்கலாம், மறுபடியும் வேற ஒருத்த கடன் வாங்கிக்கலாம், இந்த கடன் அடைக்க அந்த கடனை வாங்கலாம், இப்படி மாறி மாறி இந்த பலன் நடந்துகிட்டே இருக்கும். கேது ரெண்டாம் இடத்துல என்ன பண்ணுதுன்னா ஃபேமிலியோடைய சப்போர்ட்டிங் குறைக்கும். குரு வேற நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த குடும்பமே உங்களை திட்டம், நீங்கள் தப்பாக பிளான் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் அவரை நம்புறீங்க, தேவையில்லாமல் இவரை நம்புறீங்க, நான் சொன்ன அப்பவே இதை செய்யாதீங்க, இதெல்லாம் வந்து ஃபேமிலியை உங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த கேது வந்து அடுத்து, அதாவது அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாது, உங்களால் அவங்கள இப்போ ஏற்றுக்க முடியாது, அந்த நிலைமையில தான் போகுது. இந்த சனியால் வந்து வக்ரமடைகிற சனியால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பயிற்சி நடந்திருக்கு, விருச்சிகத்தை விட்டு சனி பயிற்சி நல்லது தான், பட் வக்ரமடையதால் அது செய்ய வேண்டிய பாதியை செய்யாது, ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுடும், பின்னாடி வர மாதிரியே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மந்தில் 25ஆம் தேதி சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி அடையும், ஓரளவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பார்ட்னர் மூலிமா ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ண தான் அக்யூரேட்டாக புரியும். ஸோ விருச்சிக ராசி இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, பல விதத்தில் வந்து ஒரு சவால்களை சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கையில் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கடன்களையும் சமாளிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு கையில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், எப்படி முயற்சி பண்ணலாம், எப்படி முன்னேறலாம், எப்படி பிளான் பண்ணலாம், இதை பிளான்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு பிரெயின் அட் அ டைம் வந்து ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு மந்தாக ட்ராவல் ஆகும். ஓவரால் ரீடிங் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக சில விஷயத்தில் யோசித்து முடிவெடுக்கலாம். மெயினாக ஒர்க் பண்ணுறவங்க, எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க யார்கிட்டையும் பகைமை பாராட்டமாக, அதாவது முடிஞ்சால் சீனியர்ஸ்கிட்ட வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல், தேவையில்லாத விஷயங்களை வந்து கிளறாமல், தேவையில்லாத விஷயத்த பேசாமல் அமைதியாக விட்டால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். ஹெல்த்லேயும் கான்ஷியஸாக இருங்க, ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கு அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னென்னா, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனகால ஜாதகங்களை நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து 2nd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை 3rd ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசெண்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.inல போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணணும்னா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை போது அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா இல்லை சான்சஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியுது என்னோடய நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம். இந்த முறை 4 மாதங்கள் வக்ரமடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14ஆம் தேதி இந்த குரு வக்ரமடைஞ்சு, செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரம் அடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க. அது ஒரு சுப கிரகம்.